ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டு செட். இன்றைக்கி இந்த வீடியோவில் மாடி தோட்டத்தில் மல்பெரி வளர்ப்பு மற்றும் மல்பெரி நாற்றுக்கள் விற்பனைக்கு இருக்கிறது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டில் 20-inch பாட்டில் இருக்கிற ரெண்டு மல்பெரி செடி. ஸோ இந்த ரெண்டுமே வேறு வேறு வெரைட்டிஸ். மல்பெரியில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. மல்பெரி வந்து ரொம்ப ஈஸி டு க்ரோ பிளான்ட். கொஞ்சம் பெஸ்ட் அட்டாக் இருக்கும், மாவு பூச்சி இருக்கும். ரெகுலராக கொஞ்சம் நம்ம அந்த நீம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாவு பூச்சி மற்றும் இந்த இலை சுருட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் செடியை எளிதாக பாதுகாக்கலாம் நம்ம. ஸோ மல்பெரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கிராமங்களில் வந்து சின்னதாக குச்சி கட் பண்ணி நட்டினாலே வந்துடும் அப்படின்ட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் வரும், பட் இப்போது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல நமக்கு. ஸோ நர்சரியிலேருந்து நம்ம ஹோல்சேல்லேருந்து வாங்கி நம்ம ரீசேல் பண்ணும்போது வி ஹாவ் டு பே சம் அமௌண்ட். அது நம்ம வந்து பே பண்ணி தான் வாங்கி ஆகணும், தெர் இஸ் நோ ஆப்ஷன். ஸோ பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போவும் சும்மா அந்த குச்சி வைக்கலாம், இது பண்ணலாம், இதுக்கே இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் என்னை கேட்டால் வந்து அனாவசிய பேச்சு. ஸோ நம்ம வீட்டில் ஒரு மல்பெரி பிளான்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு 100-200 ரூபாயோ நம்ம கொடுத்து ஒரு பிளான்ட்டை வாங்கி வச்சு நம்ம வளர்க்கலாம். ஸோ மல்பெரி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ட்ரீயாக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தரையில் வச்சுன்னா ஓரளவுக்கு போகலாம், பட் பாட்டில் இருக்கும்போது வந்து நம்ம ஈஸியாக ஒரு 6 feet to 8 feet ஹைட்லேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பிரான்ச்சஸ் வருதோ அவ்வளோ ஈல்டு வரும். இதுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது, ரவுண்ட் த இயர் அது பாட்டுக்கு பூ எடுக்கும், அது பாட்டுக்கு காய்ச்சிட்டே இருக்கும். ஸோ நல்ல கொத்தாக ஒரு ஃப்ரூட்ஸ் பறித்து ஒரு கிண்ணத்தில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்லாம். அவங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெட் கலரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்கும், நல்லா பிளாக் கலரில் ஆனதுக்கப்புறம் பறிச்சோன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி நிறையா நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி ரெகுலராக நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரவுண்ட் த இயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மல்பெரியில் வந்து நம்ம ஜாம் பண்ணலாம், ஏதாவது ஃப்ரூட் சிரப் பண்ணலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்லாம் நம்ம. ஸோ மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறதுனால சின்னதாக இருக்கும்போதுலேருந்து பழம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங்ஸ்லேருந்து வளர்ந்தது தான். ஸோ சின்னதாக ஒரு 12-inch பாட்டில் தான் இருக்குது, பட் இது இந்த பிளான்ட் இப்போ எங்கள் கிட்டே இல்லை, ஒரு கிளைண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ மல்பெரியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நாங்கள் சொல்கிறது அதுதான். இது வந்து ஓரளவுக்கு டீசன்ட் சைஸ் ஃப்ரூட்ஸ் வரக்கூடிய வெரைட்டி. ஸோ சில இடத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சைஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வரும். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக அப்நார்மலாக ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ மல்பெரி பிளான்ட்டுக்கு வந்து பாட் மிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பாட் மிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண், கொக்கோ பீட்டு, அப்புறம் உரம், மண்புழு உரம், இல்லை இயற்கை உரம், அப்புறம் உயிர் உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாடிக்கலாக பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை மேலுரம் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் நல்லா பூ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீவிட், கிரானுல்ஸ், லிக்யூட் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா ஈல்டு நிறையா நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ மல்பெரி இதுவரைக்கும் உங்கள் மாடித்தோட்டத்தில் இல்லை உங்கள் கலெக்ஷன்னா, கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக வாங்கி வளங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் அந்த ஃப்ரூட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவுண்ட் த இயர் ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்ரீன் கார்டன் நீட்ஸில் நம்ம சேல்ஸுக்காக டெவலப் பண்ணி வச்சுருக்கிற மல்பெரி பிளான்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் பார்த்திங்க இல்லையா, அந்த சைஸ் தான் இதில் ஃப்ரூட்ஸ் வரும். ஸோ இது வந்து 4-inch பாட்டில் இருக்கிற பிளான்ஸு. ஸோ சின்ன சின்ன கட்டிங்ஸ் போட்ட பிளான்ட்லாம் 4-inch பாட்டுக்கு மாற்றி ஓரளவுக்கு டீசன்ட் சைஸ் வந்து நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். நிறைய பிரான்ச்சஸ் வரதை பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போயே பாருங்கள், அதில் அந்த ஃப்ளவரிங்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் வாங்கி ஓரளவுக்கு ஒரு 12-inch 14-inch பாட்டில் போட்டிங்கன்னா வித்தின் 1 or 2 months பார்த்திங்கன்னா நிறைய அப்நார்மல் ஃப்ரூட்ஸ் வரும் இதில். ஸோ மறுபடியும் தான் சொல்கிறோம், மல்பெரி பிளான்ட் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க, நிறையா ஃப்ரூட் பிளான்ட்ஸ் விரும்பி வளர்க்குறவங்க, இது வரைக்கும் உங்கள் கலெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மல்பெரி பிளான்ட் வந்து வாங்கி வளருங்கள். ஸோ மற்றபடி அந்த மல்பெரி ஃப்ரூட்ஸில் என்னென்ன மருத்துவ குணநலன்கள் இருக்குது அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே நிறைய யூசஸ் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸு வந்து வராமல் பாதுகாக்கக்கூடியது, பிபி வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இப்படி நிறைய யூஸ் இருக்குது அதுலேயும். ஸோ மல்பெரி ஃப்ரூட்ஸ் வந்து சும்மா என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நமக்கு மருத்துவ குணநலன்கள் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் மல்பெரி. ஸோ கண்டிப்பாக ஒரு பிளான்ட் வாங்கி வளர்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம 6-inch பாட்டில் டெவலப் பண்ணிகிட்ருக்கிற பிளான்ட். இது எல்லாமே இப்போ ஒரு 1.5-2 ஹைட் வந்திருக்குது. ஸோ இதுவும் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் 4-inch பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், 6-inch பாட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 6-inch பாட்டில் நீங்கள் வாங்குற பிளான்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 months இந்த 6-inch பாட்டிலே வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் சைஸ் வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வேறு பாட்டிங் ரீபாட்டிங் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இதனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4-inch பாட்டு 6-inch பாட்டெலாம் சென்னையில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கம்மியான விலை தான். பட் கொரியரில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக்கேஜஸ்க்கும் 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் அந்த கொரியர் அந்த வெயிட் பேஸ்டில் வந்து அந்த கொரியர் சார்ஜஸ் அப்புறம் பாக்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். ஸோ அது வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பிகாஸ் உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் அப்படியே கொரியர் கம்பெனிக்கு பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொரியரில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும் இந்த மல்பெரி பிளான்ட்டு. பட்
நேரில் உங்கள் நியர்பை நர்சரியில் எங்கேயாவது வாங்கிக்க முடிஞ்சவங்க நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். ஸோ முடியாதவங்க அக்ரீனில் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம் திருவோடு பிளான்ட். திருவோடில் வந்து சின்ன சைஸ் அப்புறம் பெரிய ஃப்ரூட் வர சைஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் 6 inches ஸ்பாட்டில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோவில் அப்படியே அப்லோட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 mulberry எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் அதில் 1 mulberry இப்போ ஃபுல்லாக ஃப்ரூட்டிங்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து சீவீட் கிரானுல்ஸ் லிக்யூட் ரெண்டும் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒரு 1 month அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குது இதில். ஸோ இதுதான் சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் வளர்த்திங்கன்னா அப்புறம் இந்த மல்பெரியோட க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இப்போ 4 inch 6 inch பாட்டில் பார்த்தீங்களே அந்த நாற்று வாங்கி போட்டிங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் காமிக்கிற இந்த சைஸ் நீங்கள் வந்து வளர்த்துடலாம். நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடியது. அப்புறம் ஃப்ரூட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான், செடி கொஞ்சம் நிறையா வளர்ந்துருச்சுன்னா ஈல்டு வந்து அப்நார்மலாக இருக்கும். கிளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்த கொத்து கொத்தாக வரும். ஸோ இதில் பெருசாக ஃப்ளவர் டிராப்பிங்ஸ்லாம் இருக்காது. எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வருதோ அவ்வளோவுமே வந்துட்டு செடி கொஞ்சம் டீசன்ட் சைஸ் வந்துடுச்சுன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே வந்து ஃப்ரூட்டிங்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்கள் வீட்டில் மல்பெரி பிளான்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு உங்கள் மாடித்தோட்டத்தில் வளருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் ஏ ஹாப்பி கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே. பை பை. தேங்க்யூ.